வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட்ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ C35யோட ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இந்த ஃபோன் என்னோட டெய்லி டிரைவராக 5 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபோனில் இருக்க இஷ்யூஸ் என்னென்ன, இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படி எல்லாத்த பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரீக் அண்ட்ர பிராண்டில் வந்து ஸ்பான்சர் ஆயிருக்கு. ஸ்ப்ரீக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியர் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து மேக் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. கூப்பான் கோட் வந்து 20% வந்து யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீடெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு IQ C3 இருக்க இஷ்யூஸ் என்ன அப்படின்றது நான் சொல்லிடுறேன். மேஜர் இஷ்யூ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் தான். ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபன்டச் ஓஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு வந்து சொல்லுவேன். சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மெயின் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளோட்வேர்ஸ் வந்து நிறையா இருக்குது, அப்புறமா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எக்கச்சக்கமாக அந்த வியூ ஆப்ஸ்லேருந்து வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ப்ரைவசின்ற பேரில் எக்கச்சக்க இடத்துல வந்து நம்ம ப்ரைவசி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. வெறும் வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் இந்த ஃபோனில் வந்து ப்ரைவசி அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். 3 இயர்ஸ்க்கு வந்து அந்த டேட்டா நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு வந்து அவங்களே வந்து அந்த ப்ரைவசி அக்ரிமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஃபன்டச் ஓஎஸ் நிறைய பேர் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஈக்குவலாக இருக்குன்னா சொல்கிறீங்க, பட் எனக்கு பர்சனலாக அப்படி வந்து ஃபீல் ஆகலை. வெறும் இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் மட்டும்தான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்குது. மிச்சப்படி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து யூஐ பாலிஷ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனில் இருக்க செகண்ட் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கேமராஸ். டே லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓகேவாக இருக்குது, லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. அது அல்ட்ராவைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. வீடியோவும் வந்து லோ லைட்டில் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. கேமரா பர்ஃபார்மன்ஸ் பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் பேசுகிறேன். மூணாவது இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் ரொம்ப ஆவரேஜாக இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். 5.5 to 6 hours தான் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து கிடச்சிது. என் யூசேஜ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும், பட் பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம யூசேஜில் கேமிங் டெஸ்ட் வந்து பண்ணோம், ஸோ 1.5 hours கேம் விளாண்டோம். அப்புறம் கேமரா ஷார்ட்ஸ் வந்து ஒரு 1 hour வந்து எடுத்தேன். அது போக வந்து ஒரு படம் வந்து பார்த்தேன். இதுக்கே வந்து பேட்டரி வந்து பயங்கரமாக வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸ்டாண்ட்பைலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% பேட்டரி வந்து 8 hours வந்து ட்ரெயின் ஆச்சு. ஸோ பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து ஆவரேஜ் தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபோனில் பயங்கரமாக பேசின ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரேம். இதை நம்ம வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி வந்து டெஸ்ட் பண்ணோம். 11 apps வச்சு நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணேன். மல்டிபிள் அட்டம்ஸ் வந்து நம்ம இதில் பண்ணோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு 3 attemptோட அவுட்புட் வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 app வந்து மெமரியில் இருந்துச்சு. செகண்ட் அட்டெம்ப்ட்டில் 7 app வந்து மெமரியில் இருந்துச்சு. அமேசான்லேருந்து தான் வந்து ஃபோன் ரீலோட் பண்ணிச்சு. 3 attemptோட வந்து 4 app தான் வந்து மெமரியில் இருந்துச்சு. நான் வந்து ரேம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்டெண்ட் ரேம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சேன். பட் நம்ம வச்சிருக்க 6GB RAM மாடலில் ரேம் மேனேஜ்மெண்ட் ஆவரேஜாக தான் இருக்குது. நிறைய ஆப்ஸ் வந்து இந்த ஃபோன் ரீலோட் தான் பண்ணுது. IQ C3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G smart phone. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 2 5G band தான் சப்போர்ட் இருக்குது, N77 மற்றும் N78. ஃபியூச்சர் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நாட் ரெக்கமெண்டட் தான். இப்போ இந்த ஃபோனில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. 185 grams தான் நம்மளுக்கு வந்து அந்த வெயிட் வந்து தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒரு இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. எட்ஜஸ்லாம் வந்து நல்லா கர்வ்டாக வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் நார்மலாக யூஸ் பண்ணும்போது எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வந்து இருக்காது. பிளாஸ்டிக் பில்னால கொஞ்சம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணுது. நீங்கள் வந்து கொடுத்துருக்க கேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். IQC3 இருக்க இன்னும் சில பெஸ்ட் கேஸ் ரெக்கமெண்டேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்க டிஸ்பிளே 6.58 inch 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் AMOLED டிஸ்பிளேக்கு சைட் பை சைட் வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். பட் வந்து ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும், கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லா தான் இருக்குது. அவுட்டோர் டிஸ்பிளிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபோன் வந்து விசிபிளாக தான் இருக்குது. பட் டேரக்ட் சன்லைட்டில் இன்னும் கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருக்கான வந்து நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஃபோனில் Wi-Fi 11 சப்போர்ட்டும் வந்து இருக்குது. பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. டச் பண்ணாலே வந்து டக்குன்னு வந்து அன்லாக் ஆகுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. IQC3 பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாட்டம் ஃபேரிங் ஸ்பீக்கர் இருக்குது. சவுண்ட் வந்து நல்லா அடிக்குவேட்டாக இருக்குது. பட் நம்ம லேண்ட்ஸ்கேப் ஃபோனில் பிடிச்சி கேம் விளையாடும்போதுலாம் கண்டிப்பாக வந்து சவுண்ட் வந்து மஃபுல் ஆகுது. ஹெட்ஃபோன் ஜாக் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து நல்லாவே இருக்குது. இந்த ஃபோனோட பெரிய மார்க்கெட்டிங் ஃபீச்சரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 768G ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் டே டு டே யூசேஜ் பண்ணும்போது இந்த ஃபோனில் ஒரு சின்ன இஷ்யூ கூட வந்து பார்க்க மாட்டீங்க. இந்த ஃபோனை நான் வந்து சில பெஞ்ச் மார்க்ஸ்லாம் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். அதோட ஸ்கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. CPU ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டும் வந்து பண்ணி பார்த்தோம். எங்கேயுமே வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப்பே ஆகலை. IQC3 இருக்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து 3 high graphic கேம்ஸ் PUBG, Call of Duty, Free Fire வந்து 1.5 hours விளாண்டு பார்த்தோம். ஃபோனில் வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை. டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமமாக வந்து 39 degrees தான் வந்து போச்சு. லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து நல்லாவே வந்து டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம சேனலில் வந்து டெடிக்கேட்டட் IQC3 கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க.
நான் வந்து ஃபோனை ஃபுல்லாகவே வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் வந்து யூஸ் பண்ணேன். அப்பயும் நான் வந்து எங்கேயுமே வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸோ ஷட்டர்ஸோ வந்து யூஏல வந்து பார்க்கவே இல்லை. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐக்யூஸ் இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து 64 MP சாம்சங் G33 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 8 MP அல்ட்ரா லென்ஸ், 2 MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேலைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அல்ட்ராவேட் கேமரா எடுக்கிற இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. 8 MP கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. அல்ட்ராவேட் ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கூலர் டோன்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மெயின் சென்சாருக்கும் அல்ட்ராவேட் சென்சருக்கும் லைட்டாக வந்து கலர் ஷிஃப்ட் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். மேக்ரோ சென்சாரில் எடுத்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப வந்து மிஸ் ஆகுது. இந்த சென்சார் கொடுக்குறதுக்கு பதில் கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். போர்ட்ரேட் ஷாட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எடிடக்ஷன் வந்து இன்னும் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டராக இருக்கும். சில டைம்ஸ் கேமரா என்ன பண்ணுதுன்னா ஆப்ஜெக்ட்ஸில் இருக்க பாட்டே வந்து பிளர் பண்ணிடுறாங்க. டேரக்ட் எடுக்கிற செல்ஃபிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீட்டெயில்டாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஸ்கின் டோன்ஸ்லாம் கரெக்டாக வந்து இருக்குது. ரியல்மி ஃபோன்ஸ் மாதிரி ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டும் பண்ணல, கரெக்டாக வந்து கலர் டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து வரலாம். லோ லைட்டில் நீங்கள் மெயின் சென்சர் இருக்கிற இமேஜஸே வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. நாய்ஸ்லாம் வந்து க்ளியராக தெரியுது. நீங்கள் நைட் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் வந்து கம்மியாகும். பட் என்னென்னா நீங்கள் சின்ன ஷேக் பண்ணாலும் இமேஜ் வந்து பிளர் ஆகிடுது. லோ லைட்டில் அல்ட்ராவைட் கேமரா யூஸ் பண்ணுற பற்றி நினச்சி கூட பார்க்காதீங்க. நீங்கள் நார்மலாக இமேஜ் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீன் டிண்ட் தான் இருக்குது. நீங்கள் நைட் மோட் வந்து அல்ட்ராவைட் ஷார்ட்ஸ்லேயும் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படியே வந்து இமேஜ் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. நாய்ஸ் வந்து பயங்கரமாக தெரியுது. நீங்கள் மெயின் சென்சாரில் நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிற இமேஜஸ் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது. என் கையை பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும், அப்படியே ஏதோ ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்து நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து ஐக்யூ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். லோ லைட் செல்ஃபிஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து நாய்ஸ் இருக்கும், பட் ஓவரால் குவாலிட்டி டீசெண்டாகவே இருக்குது. வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து 4K 60 FPS வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 60 FPSல் ரெக்கார்ட் பண்ணவங்க உங்களுக்கு வந்து இஎஸ் சப்போர்ட் வந்து இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ C3 ஆட்டோ ஃபோக்கஸ் டெஸ்ட். ஆட்டோ ஃபோக்கஸில் எந்த இஷ்யூமே இல்லை. நம்ம டக்கு டக்குன்னு ஃபோக்கஸ் ஷூட் பண்ணாலும் ஃபோன் வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் லாக் வந்து பண்ணிடுறாங்க. நீங்கள் 1080p வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து ஷேக் கம்மியாகுது. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து ஃபுட்டேஜ் இல்லை. இன்னும் பெட்டர் ஸ்டெபிலைசேஷன் இருந்துக்கலாம்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். லோ லைட்டில் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. நாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு க்ளீனாகவே வந்து தெரியும். ஸோ ஓவரால் ஐக்யூ C3 கேமரா பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஆவரேஜ்னு சொன்னால் லோ லைட்டில் ஒஸ்ட்னே வந்து நம்ம சொல்லலாம். இந்த ஃபோனோட கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே இல்லை. நான் என் ஃப்ரெண்டி ஒரு 10 மினிட்ஸ் கால் வந்து பேசினேன். நான் பேசுகிற ஒரு க்ளியராக கேட்டுச்சு, அவர் பேசுகிறனுக்கு வந்து க்ளியராக கேட்டுச்சு. இந்த ஃபோனில் வந்து 4G+ சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 2 5G பேண்ட் சப்போர்ட் தான் இருக்குது. டூயல் 5G ஸ்டாண்ட்பை வந்து கிடையாது. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து SD கார்டு இல்லைனா வந்து ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணால் 2 SIM கார்டு + SD கார்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 65W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுக்குறாங்க. 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு வந்து 50 மினிட்ஸில் வந்து 100% வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. நம்ம சேனல் டெடிக்கேட்டாக வந்து சார்ஜிங் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் வெர்டிக்ட் வந்து வரலாம். ஐக்யூ C3 வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் தான் நான் சொல்லுவேன். ஃபோனில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய லட்டோனே நம்ம வந்து சொல்லலாம். கேமராவும் ரொம்ப வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு சாஃப்ட்வேர் ஓகேவாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவசி இஷ்யூஸ்லாம் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து போகலாம். நீங்கள் கேமராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போக்கோ X3 Pro தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஐக்கி வந்து ஹார்ட்வேர் மட்டும் கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஃபோனோட ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். நீங்கள் ஐக்யூ C3 வாங்குறாதுன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலமாக வாங்க நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ C3 கேமிங் ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கோம். நீ இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.